மலேசியாவிலிருந்து வந்திருக்கோம். 6:30 ஷோ, நல்லா இருந்துச்சு படம். இவங்க சைனீஸ், சூப்பர் சூப்பர். ஸோ ரஜினிகாந்த் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். மூணு பேரையுமே நல்லா காமிச்சிருந்தாங்க, எல்லாரையுமே நல்லா எஃபெக்டிவா நல்லா காமிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். தமிழாவை யூஸ் பண்ணதுல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. சுனில் எல்லாருமே அவங்க ரோலோட பர்ஃபெக்டா செஞ்சிருக்காங்க. அதுதான் யார் அந்த மாதிரியே தோணல, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தார், அவ்வளோ அவ்வளோ மாஸாக காமிச்சிருந்தது. அதாவது ரொம்ப ஃபைட் சீன்ஸ் இல்லாமல் அவர் ஏஜ்க்கு என்னமோ அவர் அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவரே மாஸ்டர். ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே பாய் பாய். ஓகே தான் ப்ரோ, படம் நல்லா தான் இருக்கு. நெல்சன் எப்படி பண்ணியிருக்காரு? நெல்சன் டாக்டர் படம் வந்து காமெடியாக தான் இருக்கு. மற்றபடி ஓகே தான், ஒன் டைம் வாட்ச் மூவி தான் படம் தான். பழைய அந்த பாட்ஷா அண்ணாமலை அந்த அந்தளவுக்கு இல்லை. அண்ணாமலை பாட்ஷா அப்புறம் முத்து அந்த படம் சொல்கிறதுலாம் இல்லை. ஓகே தான், அவர் ஏஜுக்கு இந்த படம் அவர் ஸ்டைலுக்கு இது ஓகே தான். அவ்வளோ ஆமாம் ப்ளூ சுட்டமர் அவருக்கு என்ன ப்ரோ, அவருக்கு என்ன சொல்கிறது, அவர் சொல்லிட்டு போகிறாரு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்காக படம் பார்க்காம இருக்க முடியுமா? வீக்கெண்ட் லீவில் நம்ம படம் பார்த்தா ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. தரமாக இருந்துச்சு படம், வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட படத்தை நேரில் பார்க்குறேன், ஐ மீன் தியேட்டரில் பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்ஸ்பைரிங். அவர் சொன்னதில் நான் பார்க்கலைங்க, எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. நல்லா நெல்சன் விட்டு கயிற மறுபடியும் பிடிச்சது, நல்லா இருக்கு படம், அருமையா சூப்பரா. ஏசி நல்லா இருந்தது பட தியேட்டர்ல, ஏசி நல்லா இருந்து நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. படத்தை தலைவர் படத்தை படம் சுமார் சார் நல்லா மிமிக்ஸ் வேற லெவல், நல்லா இருந்துச்சு. ரஜினி மாஸ் எப்பயுமே மாஸ் நல்லா இருக்கு. அனிருத் எப்பயுமே மாஸ் ராக் ஸ்டார், வேற லெவல் பார்க்கலாம். வேற லெவல் நான் படம் வேற லெவல். நெல்சன் சூப்பராக பண்ணியிருக்காரு.